பாராளுமன்ற தொகுதிக்காக வேட்பாளராக உதயசூரியன் சின்னத்தில் தலைவர் நேற்று அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய பொறுப்பாக, இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது இந்த தொகுதியில். அதனால தான் இந்த ஒரு எழுச்சியை நீங்கள் இங்கே பார்க்குறீங்க, தொண்டர்களோட எழுச்சியை. யாராவது உங்களை என்ன நசுக்கிதான் மன்னிச்சுங்க, ஆனால் அது வந்து அந்த ஆரவாரத்தில் அவங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு தேர்தலாக இருக்குது. ஒன்றிய அரசாங்கமும் சரி, சுற்றி இருக்க அரசாங்கமும் சரி, தமிழ்நாடு திராவிட மாடலை பார்த்து பொறாமப்பட்டு தான் நிறைய விஷயங்கள் இங்கே செஞ்சிட்ருக்காங்க. அந்த மக்களுக்கு நல்லாவே தெரியுது. அதனால் இந்த தேர்தல் வந்து மக்களோட உரிமையை காக்கிறதுக்காகவும், தமிழகத்துக்கு வர வேண்டிய எல்லா வளங்களும் வர வேண்டும் என்பதற்காக ஒரு முக்கியமான தேர்தலாக இதை நாங்கள் கருதுகிறோம். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து இளைஞர்களுக்கோசரம் ஒரு பெரிய வாய்ப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா இளைஞருக்கும் என் சார்பாக போட்டியிறதுல நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். அவங்க நினைக்கிறத நான் கண்டிப்பாக சாதிப்பேன்னு நினைக்கிறேன். தலைவர் சொல்லியிருக்காங்க, 40 தொகுதியிலையும் வந்து தலைவர் தான் நிற்கிறாங்கன்னு. நாங்கள்லாம் வந்து அதில் ஒரு கருவியாக தான் இருக்கோம், அதில் எங்களுக்கு ரொம்ப பெருமையும் கூட. அதனால் நாளையும் நம்மதே, 40 நம்மதே அப்படிங்கிறத வச்சு நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ஒரு சில விஷயம் விட்டு போங்க காரணத்தினால கிளியராகவே நாளைக்கு வந்து நம்ம தலைவரோட ஃபங்க்ஷன் இருக்கு, அதை முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் அந்த வந்து ஃபுல்லா ஷீட்டோட இன்ஃபர்மேஷன் கொடுக்கறோம், தெளிவாவே கொடுக்க போறோம். பின்தங்கிய மாவட்டம், இப்போ இதில் வந்து அவங்க கோரிக்கை என்னன்னாக்கா, அவங்க ரயில்வே ஸ்டேஷன் தான் ரயில் அதை தான் கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் தொடர்ச்சியாக கேட்டிருக்காது தான், இப்போ நீங்கள் வர பட்சத்தில் அதுக்கான முயற்சிகள் எடுப்பீங்களா? இதில் வந்து ரயில்வேஸில் வந்து ஒரு 2 முன்னாடி இந்த பேப்பரை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன், என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ரயில்வே சார்பில் என்ன சொல்கிறாங்க, வந்து மக்கள் தொகை வந்து கம்மியாக இருக்கிறதுனாலையும் இது வந்து பணியை வந்து துரிதப்படுத்துறதுக்கு வந்து இன்னும் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க தலைவர் வந்து லெட்டரும் எழுதியிருக்காங்க பெரம்பலூர் தொகுதி கொடுக்கணும்னு. அதனால் வந்த உடனே கண்டிப்பாக முதல் வேலையாகவே வந்து ரயில் நிலையத்தை கொண்டு வரும், ரயில் திட்டத்தை வந்து செயல்படுத்தணும்னு வந்து வரப்போகிற அரசாங்கத்திட்ட கண்டிப்பாக வேலை செஞ்சு அதை கொண்டு வருவோம். மிச்சம் ரொம்ப முக்கியமான 2 விஷயம் வந்து சுகாதாரத்துறையும் வந்து வேலைவாய்ப்பும் உண்டு பண்ணுற விஷயம். அதுக்கு வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த சுகாதாரம்னா என்ன திட்டங்கள் செய்ய போகிறோம், வேலைவாய்ப்பு உண்டாக்குறதுல என்ன திட்டம் செய்ய போகிறோம், அதுக்கு உண்டான அத்தனை விஷயங்களும் நாளைக்கு உங்களுக்கு கையில் உங்களுக்கு கிடைக்கும். தலைவர் தாங்க ஹீரோ, தலைவர் தாங்க ஹீரோ. இல்லை, இது வந்து பலதரப்பட்ட மக்களை கீழே வரைக்கும் போய் ஒரு விஷயங்களை கேள்வி கேட்டு அந்த ஒரு நல்ல ஒரு திட்டமிடுதலோட வந்திருக்க ஒரு தேர்தல் அறிக்கை. இது மக்களுக்கு மிக மிக தேவையான, அவங்களுக்கு தேவையான ஒரு தேர்தல் அறிக்கை. அதனால வந்து மக்களோட எதிர்பார்ப்பை தான் அது பிரதிபலிக்கிறதே ஒழிய, இது வந்து நாங்கள் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியுது. திமுக விட்ட தேர்தல் அறிக்கையில் கண்டிப்பாக செய்ய முடியும், கண்டிப்பாக செய்வோம்னு தலைவர் சொல்லியிருக்காங்க. இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றதுடன் கண்டிப்பாக அது எல்லா விஷயமும் செய்யப்படும் இங்கே தமிழ்நாட்டில். நன்றி.